நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே ஒரு தலை காதல் விவகாரத்தில் 8 மாத குழந்தையை வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது தாத்தா மற்றும் பாட்டியையும் சரமாரியாக வெட்டிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் ரசல்ராஜ் என்பவர் ஃபாதராகவும் சர்ச்சுடன் சேர்ந்து வீட்டில் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். அவருக்கு 5 பெண் குழந்தைகள் உள்ளனர். அவருடைய மூத்த மகள்தான் ஏஞ்சலின் நல்லதாம். அவருக்கு திருமணமாகி 8 மாதத்தில் ஒரு குழந்தையும் உள்ளது. ஏஞ்சலின் நல்லதாம் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதால் அந்த 8 மாத குழந்தையான அக்ஷயா குயினை தாத்தா மற்றும் பாட்டியிடம் விட்டுவிட்டு அவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தான் இவருடைய கடைசி மகளான ஏஞ்சலினை திருமணம் செய்து கேட்டு பழங்குடி அருகே உள்ள ரோஸ்மியாபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் என்கிற ஆட்டோ டிரைவர் பெண் கேட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் 20 நாட்களுக்கு முன்பு நடந்துள்ளது. இதன் பிறகு ரசல்ராஜ் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவசங்கரன் நேற்று காலை அதிகாலை மன்னனை கேன் மற்றும் அறிவாளுடன் ரசல்ராஜ் வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் ரசல்ராஜ் வீட்டில் இல்லை, நடைப்பயிற்சிக்கு சென்று விட்டார். அப்போது உள்ளே நுழைந்த சிவசங்கரன் ரசல்ராஜின் மனைவியுடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். எனக்கு பெண் தருகிறீர்களா அல்லது உங்கள் வீட்டை கொளுத்தட்டுமா அல்லது அறிவாளால் வெட்டி விடுவதாக தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தான் வாக்குவாதம் முற்றி ரசல்ராஜின் மனைவியே சிவசங்கரன் வெட்ட முயன்றுள்ளார். அப்போது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 8 மாத குழந்தையான அக்ஷயா குயின் மீது அறிவாள் வெட்டு விழுந்து பலமான காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அக்ஷயா குயின் என்ற 8 மாத குழந்தை உயிரிழந்தது. மீண்டும் வெறிகொண்ட சிவசங்கரன் ரசல்ராஜின் மனைவியையும் கழுத்தில் வெட்டியுள்ளார். இந்த நேரத்தில் ரசல்ராஜின் இன்னொரு மகள் வீட்டில் உள்ள மற்றொரு அறையில் பூட்டி கொண்டதால் அவர் உயிர் தப்பினார். அலறல் சத்தம் ரசல்ராஜ் வெளியே இருந்து ஓடி வரவே சிவசங்கரன் அவரையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் சிவசங்கரனுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவரே காயம் ஏற்படுத்தி கொண்டாரா அல்லது ரசல்ராஜ் அவரை தாக்கி காயத்தை ஏற்படுத்தினாரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையும் தற்போது நடத்தி வருகிறார்கள்.